நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்குமா? நன்மை செய்தா நன்மை தானே கிடைக்கணும், அதுதானே நியாயம். ஆனா நன்மை செய்து பாடுகள் ஒரு பாருங்க, உங்களை வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கீங்களா? தேவலையில நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா அது ஒரு கிருபை, அது மேன்மையா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு நாம நன்மை செய்வோம், அந்த நன்மைக்கு ஃபீட்பேக் என்ன தெரியுமா வரும்? தீமை தான் வரும், ஆமே பாடுகள் வரும். ஒருவேளை நன்மை செய்து நீங்க பாடு அனுபவிச்சிருப்பீங்கன்னா அது மேன்மை என்று பேதர் சொல்லுகிற. சோர்ந்து போகாதீங்க, நிறைய நன்மை செய்தேன் பிரதர், எத்தனைக்கு மிஞ்சி நான் செஞ்சேன். எனக்கு செய்த, என் குடும்பத்துக்கு செய்த காட்டிலும் நான் உங்களுக்கு அவ்வளோ உபகாரங்கள் பண்ண, அவ்வளோ நன்மைகள் செய்த. ஆனால் எதனால எனக்கு பாடுகள் தான், அதனால அவமானங்கள் தான், என்னை தூக்கி போட்டுட்டாங்க, என்னுடைய என் காரியத்தெல்லாம் சக் பண்ணிட்டு ஆமே என்னை தூக்கி போட்டாங்க. எத்தனை பேர் சொல்ல கேட்டிருக்கல, ஒருவேளை நீங்கள் அப்படியேப்பட்ட பாதையில் போயிருப்பீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமாய் அதுக்கேண்டிய மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கு.